தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். காவிரியின் வரலாறு தெரியாமல் மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கருத்து தெரிவித்துள்ளார் என்று தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீர் சராசரியாக கிடைக்கும் வருடங்களில் கர்நாடகம் எந்தெந்த மாதங்களில் எவ்வளவு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் நீர் பற்றாக்குறை ஏற்படும் காலங்களில் நீரை பகிர்ந்து கொள்வதை ப்ரோ ரேட்டா பேசிஸ் என்று குறிப்பிடுவார்கள். அந்த பங்கீட்டை காவிரி மேலாண்மை வாரியம் இதுவரை செய்யவில்லை. இந்த வாரியம் மத்திய அரசின் கீழ் இயங்குகிறது. எனவேதான் தமிழகத்திற்கு தண்ணீரை திறந்துவிட கர்நாடகத்தை அறிவுறுத்துமாறு வாரியத்திடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த பணியை வாரியம் செய்ய வேண்டும் என்றுதான் தமிழக முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திற்கு பிரதமர் அலுவலகமோ அல்லது மத்திய நீர்வளத்துறை அமைச்சரோ பதில் அளிக்காத நிலையில் மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி, தமிழகத்தில் திமுக ஆட்சி, இரண்டும் ஓரணியில் இருக்கிறார்கள், ஏன் பிரச்சனையை நேரில் பேசி தீர்த்து கொள்ளக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். மத்திய இணை மந்திரி ராஜீவ் சந்திரசேகருக்கு காவிரி பிரச்சனையின் முழு விவரம் தெரியவில்லை என்று நினைக்கிறேன். 1967 1990 வரை இப்பிரச்சனை குறித்து பேசி எந்த முடிவிற்கும் வர முடியாத நிலையில்தான் மத்திய அரசு காவிரி நடுவர் மன்றத்தை அமைத்தது. பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண முடிந்திருந்தால் நடுவர் மன்றம் அமைத்திருக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. இவையெல்லாம் நீண்ட காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வரலாறு. தாயும் பிள்ளையும் என்றாலும் வாயும் வயிறும் வேறு வேறு என்று கிராமங்களில் கூறுவது போல, தோழமையாக இருந்தாலும் தோழமையாக இல்லாவிட்டாலும் அவரவர் உரிமையை நிலைநாட்டுவதில் அவரவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அந்த நிலைப்பாடுதான் தமிழகத்தின் நிலைப்பாடு. இந்த விவரமெல்லாம் தெரியாமல் மத்திய இணையமைச்சர் ஒருவர் முதல்வர் ஸ்டாலினுக்கு அறிவுரை சொல்வது போல் ஓர் அறிக்கை விட்டிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. இதில் இன்னொரு வேடிக்கை, வேடிக்கையானது மட்டுமல்ல வேதனையானது, என்னவென்றால் தமிழகத்தின் நீர்வளத்துறை அமைச்சராகவும் முன்னாள் முதல்வராகவும் இருந்த ஓ பன்னீர்செல்வம் ஓர் அறிக்கையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கர்நாடக முதல்வரோடும் நீர்வளத்துறை அமைச்சரோடும் பேசி தண்ணீரை பெற வேண்டும் என்று தெரிவித்திருப்பதுதான். இனி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்ற நிலையில்தான் நடுவர் மன்றம் போனோம், தீர்ப்பு பெற்றிருக்கின்றோம். இந்த தீர்ப்பில் ஏதாவது பிரச்சனை என்றால் சுப்ரீம் கோர்ட்டை தான் நாட வேண்டுமே தவிர மீண்டும் கர்நாடக மாநிலத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறுவது காவிரி பிரச்சனையின் அடிப்படை வரலாறே தெரியாததுதான். பாவம், அரசியல் பிரச்சனையில் ஓ பன்னீர்செல்வம் மிகவும் குழம்பி போயிருக்கிறார் என்பதைத்தான் அவர் அறிக்கை காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார்.